नमः। गायत्री मंदिरम। गायत्री मंदिरम என்பது வேதங்களின் உடைய மாதா என்று சொல்லப்படுகிறது। இந்த गायत्री மந்திரத்தினை விஸ்வாமித்திரர் ஆகாயத்தில் சூட்சும ஒளியாக தியான நிலையில் இருந்து இதனை கண்டறிந்தார். இதனை பூமிக்கு அறிமுகப்படுத்தியவரும் அவரே। விஸ்வாமித்திரர் தனது உடலை தெரியாக தெரித்து காயத்ரி மந்திரத்தினை உச்சரித்து பிரம்மரிஷி பட்டத்தை பெற்றார். பகவான் கிருஷ்ணரோ பகவத்கீதையில் வேதங்களில் நான் காயத்ரி மந்திரமாக இருக்கிறேன் என்று சொன்னார். ஆக இப்பேற்பட்ட இந்த காயத்ரி மந்திரம் இந்த பூமியிலே வீற்றிருக்கக்கூடிய நாம் அனைவருக்கும் யாரெல்லாம் குருவின் மூலமாக உபதேசம் பெற்று இந்த காயத்ரி மந்திரத்தினை நல் உள்ளத்தோடும் நல் ஒழுக்கத்தோடும் தியானிக்கின்றோமோ அவர்களுக்கு சகல செல்வங்களும் தரும் கற்பக விருட்சமாக அமைகிறது। மேலும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் தனித்தனியாக காயத்ரி மந்திரங்கள் இருக்கின்றன। இந்த காயத்ரி மந்திரங்கள் அந்தந்த தெய்வங்களினுடைய கரங்களிலே வீற்றிருக்கக்கூடிய ஆயுதங்களையும் அவர்கள் உருவான வரலாற்றையும் அவர்கள் என்னவெல்லாம் தரக்கூடியவர்கள் என்பதையும் இந்த காயத்ரி மந்திரங்களாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தந்திருக்கின்றார்கள். இதோ நமக்காக காயத்ரி மந்திரங்கள்।